ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இரிகேஷன் மெத்தட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இரிகேஷன்னா என்ன அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அதில் என்னென்ன டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா வாட்டர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிளான்ட்டுக்கு அனுப்புறதுக்கு பேர் தான் எஃபிஷியண்ட்டான முறையில் பிளான்ட்டுக்கு வாட்டரை கொடுக்கறதுக்கு பேர் தான் என்ன இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்மள மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டு தாவரம் அப்படிங்கிறதும் என்ன ஒரு லிவிங் லிவிங் பீயிங் தான் அப்படி இருக்கும்போது அப்போ அதுக்கு தேவையான வாட்ரு நம்ம கரெக்டான முறையில் கொடுத்தா தான் அதால் வாழ முடியும் அப்படி அதுக்கு எப்படி இரிகேஷன் வந்து கொடுக்குறாங்க என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இரிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள் சயின்ஸ் ஆஃப் ஆர்ட்டிஃபிஷியல் அப்ளிகேஷன் ஆஃப் வாட்டர் டு த லேண்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த கிராப் ரெக்கொயர்மெண்ட் த்ரூ அவுட் த கிராப் பீரியட் த்ரூ அட் த கிராப் பீரியட் ஓகேவா கிராப் பீரியட் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும் வாட்டர் வந்து அதுக்கு கொடுக்கணும் ஆர்டிஃபிஷியலாக கொடுக்கணும் ஓகேவா எப்பவுமே நமக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் இருக்கக்கூடிய வாட்டரை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வாட்டர் இல்லைனா ரிவர்லேருந்து வரக்கூடிய வாட்டரை கன்வெர்ட் பண்ணி கனால் மூலமாக கனால்லாம் என்ன அந்த வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவோம் அது மூலமாக ஒரு கரெக்டான ஃப்ளோவில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு என்ன பண்ணுவாங்க வாட்ரு வந்து கொடுப்பாங்க அது மூலமாக அது நல்லா க்ரோ ஆகும் பிளான்ட் நல்லா க்ரோ ஆகும் அது பேர் தான் இரிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் இரிகேஷனில் என்ன சொல்கிறாங்க மேஜர் டைப் பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் அண்டு சப் சர்ஃபேஸ் சொல்லிட்டு ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க இந்த சர்ஃபேஸில் தான் என்ன வர ஃப்ளோ இரிகேஷன் அப்புறம் லிஃப்ட் இரிகேஷன் சொல்லுவாங்க ஃப்ளோ அண்ட் லிஃப்ட் இரிகேஷன் இந்த ரெண்டும் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் ஃப்ளோ இரிகேஷன் அப்படின்னா நம்ம நார்மலாகவே ஒரு ஹையர் லெவலில் இருந்து ஃப்ளோ இரிகேஷன் அப்படிங்கிறது இந்த சர்ஃபேஸ் இரிகேஷனோட ஒரு டைப்பு ரெண்டு டைப் பார்த்தோம் சர்ஃபேஸ் சப் சர்ஃபேஸ் அதில் சர்ஃபேஸ் இரிகேஷனில் ஃப்ளோ இரிகேஷன் சொல்கிறாங்க ஃப்ளோ இரிகேஷன்னா நார்மலாக ஒரு ஹையர் இருந்து லோயர் லெவலுக்கு வாட்டரை ஃப்ளோ பண்ணுறதுக்கு பேர் தான் நமக்கு எந்த இடத்துக்கு தேவையோ அங்கே வந்து நம்ம ஃப்ளோ பண்ணி அனுப்புகிறதுக்கு பேர் தான் என்ன ஃப்ளோ இரிகேஷன் சொல்கிறாங்க த வாட்டர் இஸ் அவைலபிள் அட் ஹையர் லெவல் அண்ட்டி சப்ளைட் டூ லோவர் லெவல் பை த மியர் ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி தென் இட் இஸ் கால் ஃப்ளோ இரிகேஷன் ஒரு கிராவிட்டி மூலமாகவே நார்மலாக ஃப்ளோ பண்ணுறதுக்கு பேர் தான் அதை கன்வெர்ட் பண்ணி விடுறதுக்கு பேர் தான் ஃபுளோ இரிகேஷன் சொல்கிறாங்க பட் இஃப் த வாட்டர் இஸ் லிஃப்டட் அப் பை சம் மெக்கானிக்கல் ஆர் மேனுவல் மீன்ஸ் சச் அஸ் பை பம்ப்ஸ் எக்ஸட்ரா அண்ட் தென் சப்ளைடு ஃபார் இரிகேஷன் ஒரு குறிப்பிட்ட லோவர் இடத்துல இருக்குது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு சம்பு ஒரு கிணறு ஒரு வெள்ளில் இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம் பம்ப் வழியாக ஹைட்ராலிக் பம்ப் வழியாக என்ன பண்ணுவோம் லிஃப்ட் பண்ணி எடுத்து அதை மறுபடியும் நம்ம பிளான்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிப்போம் ஓகேவா யூஸ் ஆஃப் வெல்ஸ் அண்ட் டியூப் வெல் ஃபார் சப்ளைங் இரிகேஷன் வாட்டர் ஃபால் அண்டர் திஸ் கேட்டகரி ஆஃப் இரிகேஷன் இது எல்லாமே இதில் வரும் லிஃப்ட் இரிகேஷனில் வரும் ஓகேவா லிஃப்ட் பண்ணி வாட்டர் அதில் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறாங்க சப்ளை பண்ணுறாங்க ஓகேவா இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் வரப்போகுது நம்ம நார்மலாக அந்த மோட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம் கீழே இருந்து எடுத்து போர் வாட்டர் சொல்லுவோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் இரிகேஷனில் தான் வரப்போகுது இல்லை நம்ம இருந்து டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணி விட்றோம் தண்ணி வந்து இருந்து டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணுறோன்னா அது வந்து ஃப்ளோ இரிகேஷனில் வரப்போகுது ஓகே ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டியில் நெக்ஸ்ட்டு ஃப்ளோ இரிகேஷனில் ஃப்ளோ இரிகேஷன்லேயே ரெண்டு டைப் வந்து உங்களுக்கு பிரிக்கிறாங்க அது என்ன சொல்லுவாங்கன்னா பெரனியல் இரிகேஷன் சொல்லுவாங்க இன்னொரு டைப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட் இரிகேஷன் சொல்லுவாங்க பெரனியல் அப்படின்னாலே என்ன மீனிங் வரும்னா கண்டினியூவஸ் ஃப்ளோ இருக்கிறதுக்கு பேர் தான் பெரனியல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எப்போயுமே அந்த இடத்துல வந்து ரிவர் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் ஓகேவா மழை பெஞ்சாலும் சரி மழை இல்லை அப்படின்னாலும் சரி அங்கே வந்து கண்டினியூஸாக வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தண்ணி வந்து என்ன பண்ணும் பத்தாமல் அந்த இடத்துல வந்து எப்பவுமே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் அது பேர் தான் பெரனியல் சொல்லுவாங்க அதுதான் சொல்லியிருக்காங்க இன் பெரனியல் சிஸ்டம் ஆஃப் இரிகேஷன் கான்ஸ்டன்ட் கண்டினியூஸ் வாட்டர் சப்ளைஸ் அசோர் டு த கிராப்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் த ரெக்கொர்மெண்ட் ஆஃப் த கிராப் த்ரோ அட் த கிராப் பீரியட் த்ரோ த கிராப் பீரியட் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் அது பேர் தான் பெரனியல் இரிகேஷன் சொல்கிறோம் இன் திஸ் வாட்டர் இஸ் சப்ளைடு த்ரோ ஸ்டோரேஜ் கனால் ஒர்க்ஸ் அண்ட் கனால் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இது என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டரை சேவ் பண்ணி வச்சுருவாங்க ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருவாங்க அது மூலமாக கனால் வழியாக என்ன பண்ணுவாங்க கன்வெர்ட் பண்ணி விடுவாங்க ஐயோ இதெல்லாம் பெருனியலில் வரப்போகுது ஆர் டூ மெத்தட்ஸ் இதில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று என்னென்னா டேரக்ட் இரிகேஷன் இன்னொன்று இன்டேரக்ட் இரிகேஷன் ஓகேவா பெரணியலில் ரெண்டு டைப்பு டேரெக்ட் இன்னொன்று இன்டேரக்ட் டேரெக்ட்னா டேரெக்டாக நம்ம ரிவரில் இருந்து என்ன பண்ணுவோம் கன்வெர்ட் பண்ணி எடுத்துருவோம் அது பேர் தான் டேரக்ட் இரிகேஷன் சொல்லுவாங்க வென் இரிகேஷன் இஸ் டன் ஃப்ரம் த டேரெக்ட் ரன் ஆஃப் ஆய் ரிவர் வாட்டர்லேருந்து நம்ம ரிவர் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு போதும் ஆற்று தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிட்டே போகுது அதிலருந்து கன்வெர்ட் பண்ணி எடுப்பாங்க டைவெர்டிங் த ரிவர் ரன் ஆஃப் இன்ட்டு த சம் கேனால் சம் கேனால்னால் ஒரு வாய்க்கால் மூலமாக அது வழியாக ஃப்ளோவாக வைப்பாங்க பள்ளம் தோண்டி ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அது வழியாக போயிட்டு இரிகேஷன் இரிகேஷன் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிடுவோம் கன்ஸ்ட்ரக்ஷன் இயர் டைவர்ஷன் வியர் பியர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அது மூலமாக கன்வெர்ட் ஆகி போகும் ஐயா பேரேஜ் அக்ராஸ் த ரிவர் இட் இஸ் கால் டேரெக்ட் இரிகேஷன் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கங்கா கனால் சிஸ்டம் கங்கா ரிவரில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கனால் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க இஃப் எ டேம் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் எ ரிவர் டு ஸ்டோர் வாட்டர் டூரிங் மான்சூன் மான்சூன் பீரியடில் மான்சூன் பீரியடில் அதிகமாக இருக்கிற வாட்டர் ஃபுல்லாக டேம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் நமக்கு தேவையான போது அதை கன்வெர்ட் பண்ணி இரிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம் ஆஃப் டேக்கிங் சேனல் அப்படின்னு சொல்லுவோம் கன்ஸ்ட்ரக்ட் அக்ராஸ் ரிவர் டு ஸ்டோர் வாட்டர் ட்யூரிங் மான்சூன் ஸோ அஸ் டு சப்ளை வாட்டர் இன் த ஆஃப் டேக்கிங் சேனல் ட்யூரிங் பீரியட்ஸ் ஆஃப் லோ ஃப்ளோ தென் இட் இஸ் ஸ்டேம்ட் ஸ்டோரேஜ் இரிகேஷன் இல்லைனா இன்டெரக்ட் இரிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா எந்த இடத்துல மழை வந்து அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம லோ ஃப்ளோ இருக்கும்போது தண்ணி தேவைப்படக்கூடிய நேரத்தில் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம் புரியுதா பெரணியெல்லாம் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று டேரெக்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டேரக்ட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ளட் இரிகேஷன் ஃப்ளட் இரிகேஷன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வாட்டர் எல்லாமே சாயில் ஃபுல்லாகவே சாயில் வந்து என்ன ஆயிருக்கும் வாட்டரில் சப்மெர்ஜ் ஆகிருக்கும் ஃபுல்லாக வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும் ஓகே அதுதான் ஃப்ளட் இரிகேஷன் சொல்லுவாங்க திஸ் கைண்ட் ஆஃப் இரிகேஷன் இஸ் சம்டைம் கால் இன் இரிகேஷன் இதுக்கு இன்னொரு பேர் என்ன இன் இரிகேஷன் இன் திஸ் மெத்தட் ஆஃப் இரிகேஷன் சாயில் இஸ் கெப்டு சப்மெர்ஜ் அண்ட் தரோலி ஃப்ளட்டட் வித் வாட்டர் ஃபுல்லாகவே ஃப்ளட்டு மாதிரி என்ன போய் வாட்டர் எல்லாமே சாயில் மூழ்கட்டிச்சு ஃப்ரோ ஃப்ளோ ஆகும் அது பேர் தான் ஃப்ளட் இருக்கிறது ஸோ டு காஸ்ட் தரோ சேச்சுரேஷன் ஆஃப் த லேண்ட் சேச்சுரேஷன் ஆகிருக்கும் ஃபுல்லாகவே லேண்ட் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சேச்சுரேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபுல்லாகவே தண்ணியால் நிரப்பப்பட்டிருக்கும் இந்த மாய்ச்சர் சோக்டு பை த சாயில் வேணா ஒகேஷனி சப்ளிமெண்டட் பை நேச்சுரல் ரெயின்ஃபால் ஆர் மைனர் வாட்ரிங் பிரிங்ஸ் த கிராப் டு மெச்சூரிட்டி இது எது மூலமாக நடக்கும் அப்படின்னா நேச்சுரல் ரெயின்ஃபால் கண்டிஷன் மூலமாக இதை வந்து நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சப்ஸர்ஃபேஸ் இதுக்கு முன்னாடி இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் இரிகேஷனில் வரக்கூடியது நம்ம வாட்டர் என்ன ஆகுது மேலே சர்ஃபேஸ் மேலே ஃப்ளோ ஆகி போகக்கூடியது மிகவாக பெரணியல்னாலும் சரி டேரெக்டு இன்டேரக்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளட் இரிகேஷன் இது எல்லாமே எதில் வருது அப்படின்னா சர்ஃபேஸ் சர்ஃபேஸ்க்கு மேலே க்ரௌண்ட் சர்ஃபேஸ்க்கு மேலே ஃப்ளோ ஆகக்கூடியது இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா சப் சர்ஃபேஸ் இரிகேஷன் இதில் இன்னொரு டைப்பு சப் சர்ஃபேஸ் இரிகேஷன்னா டைரெக்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு கீழே ஓகேவா கிரவுண்ட் சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு கீழே உள்ள வாட்டர் டேபிள் இருக்குது பார்த்திங்களா இது வழியாக இருக்கக்கூடிய வாட்டர் இல்லைனா நம்ம சேனல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அது வாட்டர் இது வழியாக போகுது அப்படின்னா இது கொஞ்சமாக என்ன ஆகிருக்கும் கீழே வந்து பெனட்ரேட் ஆகி போயிருக்கும் சாயிலுக்கு இப்போ இந்த சாயலில் வாட்டர் வந்து ஃபில்லாக இருக்கும் அப்படிதான் இந்த சேனலில் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகி போகுது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சாயில்லையும் அந்த வாட்டர் வந்து இறங்கியிருக்கும் இப்போ இதில் உள்ள சாயில் உள்ள வாட்டரை க்ராப் வந்து எடுத்துக்கும் இது பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா சப் சர்ஃபேஸ் இரிகேஷன் சொல்லுவாங்க இட் இஸ் ஸ்டேம் டேஸ் த சப் சர்ஃபேஸ் இரிகேஷன் பிகாஸ் இன் திஸ் டைப் ஆஃப் இரிகேஷன் வாட்டர் டஸ் நாட் வெட் த சாயில் சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே சாயலை வெட் பண்ணியிருக்காது த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அண்டர் கிரவுண்ட் வாட்டர்னா என்ன கிரவுண்டுக்கு கீழே நாரிஷஸ் த பிளான்ட் ரூட்ஸ் பை கேபிலாரிட்டி எது மூலமாக அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய வாட்டரை என்ன பண்ணும் பிளான்ட் வந்து எடுத்துக்கும் ஓகேவா அதான் சப் சர்ஃபேஸ்னு சொல்கிறாங்க சர்ஃபேஸுக்கு கீழே இட் மே பி டிவைடட் இன்ட்டு ஃபாலோயிங் டைப்ஸ் என்னென்னா நேச்சுரல் சப் சர்ஃபேஸ் இரிகேஷன் அப்புறம் ஆர்டிஃபிஷியல் சப் இரிகேஷன் ஓகேவா நேச்சுரல் சப் இரிகேஷன் ஆர்டிஃபிஷியல் சப் இரிகேஷன் எப்படி வருது அப்படின்னு பாருங்கள் லீக்கேஜ் வாட்டர் ஃப்ரம் சேனல் எக்ஸட்ரா கோஸ் அண்டர் கிரவுண்ட் அண்ட் டூரிங் பேசேஜ் த்ரோ சப்ஸை இட்மே இரிகேட் கிராப்ஸ் ஷோன் ஆன் லோவர் லேண்ட்ஸ் பை கேபிலாரிட்டி அதாவது சேனல் வழியாக போகக்கூடிய வாட்டர்லாம் என்னாகும் லீக்கேஜ் ஆகி மண்ணுக்குள்ளே போய்டும் மண்ணுக்குள்ளே போய்டும் இப்போ இந்த மண்ணில் இருக்கக்கூடிய வாட்டரை அந்த கிராப் வந்து எடுத்துக்கும் இதெல்லாம் இல்லை வருது நேச்சுரல் சப்சர்ஃபேஸில் வருது இப்போ இரிகேட் கிராப் லோவர் லேண்டில் இருக்கக்கூடிய கிராப்புக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக என்ன போய்டும் அந்த சாயிலோட க்ரௌண்ட் சர்ஃபேஸ் வழியாக அப்படியே கேபிலாரிட்டி வழியாக பிளான்ட் வந்து எடுத்துக்கும் சம்டைம்ஸ் லீக்கேஜ் த வாட்டர் டேபிள் டு ரைஸ் அப் விச் ஹெல்ப்ஸ் இரிகேஷன் கிராப் பை கேபிலாரிட்டி இந்த வாட்டரில் அந்த இதில் உள்ள என்ன என்னாகும் வாட்டர் டேபிள் கிரவுண்டில் ஒரு வாட்டர் டேபிள் இருக்கும் அப்படிதான கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு கீழே ஒரு வாட்டர் டேபிள் வந்து இருக்கும் இந்த இடத்துல ஒரு வாட்டர் டேபிள் இருக்குன்னா இப்போ இதில் லீக்கேஜ் ஆகுறது மூலமாக சேனல் வரக்கூடிய ஃப்ளோ ஆகக்கூடிய வாட்டர்லாம் லீக்கேஜ் ஆகிறது மூலமாக இந்த வாட்டர் டேபிள் என்னாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகும் இப்போ இதில் உள்ள வாட்டரை அந்த பிளான்ட் வந்து கேபிலாரிட்டி மூலமாக எடுத்துடும் கேபிளாரிட்டின்னா என்ன அந்த வேறு வழியாக அதோட ரூட் அப்படின்னு சொல்லுவோம் ரூட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கிரவுண்ட் சர்ஃப்ரேஸ் சொல்லக்கூடிய வாட்டர் வந்து அது ரூட் வழியாக என்ன ஆகும் மேலே போக ஆரம்பிக்கும் அது பிளான்ட்டுக்கு யூஸ் ஆக போகுது வேணால் அண்டர் கிரவுண்ட் இரிகேஷனை சிம்பிளி பை நேச்சுரல் ப்ராசஸ் வித்தவுட் எனி அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா இட் இஸ் கால்ட் நேச்சுரல் சப் இரிகேஷன் எதுவுமே நம்ம எஃபோர்ட் போடாமல் நேச்சுரலாகவே அதுக்கு போயிடுச்சு அப்படிதான் நேச்சுரலாகவே வாட்டர் வந்து அது கிடச்சிருச்சு அப்படின்னா அதை நேச்சுரல் சப் இரிகேஷன் சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு ஆர்ட்டிஃபிஷியல் சப் இரிகேஷன் ஆர்டிஃபிஷியல் என்ன பாருங்கள் இப்போ சிஸ்டம் ஓப்பன் ட்ரைன்ஸ் இஸ் ஆர்டிஃபிஷியல் லைட் பிலோ த சாயில் ட்ரைனேஜ் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க கிரவுண்டு வழியாக ஃப்ளோ ஆகுற மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ இது வழியாக என்னாகும் க்ராப் வந்து க்ராப் வந்து எடுத்துக்கும் சப் சர்ஃபேஸ்க்கு உள்ள க்ரௌண்ட் சர்ஃபேஸுக்கு உள்ள ஓகேவா அதான் ஆர்டிஃபிஷியல் சப் இரிகேஷன் சொல்கிறோம் நார்மலாகவே என்ன பண்ணுறோம் ஒன்று அரேஞ்ச் வந்து கொடுக்குறோம் நாமளாகவே ஒன்று அங்கே பில்டு பண்ணுறோம் ஸோ டு சப்ளை வாட்டர் டு த கிராப் பை கேபிலாரிட்டி தென் இட் இஸ் நோன் அஸ் ஆர்டிஃபிஷியல் இட் இஸ் வெரி காஸ்ட்லி இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் எப்போ நமக்கு தேவைப்படும் அப்படின்னா சம் ஸ்பெஷல் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபேவரபிள் சாயில் கண்டிஷன் சாயில் கண்டிஷன் வந்து நமக்கு அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது சாயில் கரெக்டாக நமக்கு ஃபேவரபுளாக இருக்குது அந்த டைப் ஆஃப் சாயில் மூலமாக ஈஸியாக நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனில் இது பண்ணுவாங்க இன்னொன்று என்னென்னா கேஷ் கிராப்ஸ் அதிகமான இன்கம் வந்து நம்ம கிடைக்குது ஹை ரிட்டர்ன் வந்து நம்ம கிடைக்குது அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இது ரொம்ப காஸ்ட்லியான ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால சம்டைம்ஸ் இரிகேஷன் வாட்டர் மே பி இன்டென்ஷியலி கலெக்டட் இன் சம் டிச்சஸ் நியர் த ஃபீல்ட் த பெர்குலேஷன் வாட்டர் மே தென் கம் அப் டு த ரூட்ஸ் த்ரூ த கேபலாலிட்டி ஓகேவா டிச்சஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க குழின்னு சொல்லுவோம் ஓகேவா அது மூலமாக உங்களுக்கு வாட்டர் வந்து பெனைட்ரேட் ஆகி சாயில் சர்ஃபேஸுக்கு போவோம் சாயில் சர்ஃபேஸில் இருந்து நம்ம பிளான்ட் வந்து எடுத்துக்கும் இதுவே சப் சர்ஃபேஸில் வரப்போகுது இது ஆர்டிஃபிஷியல்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு டெக்னிக்ஸ் என்னென்ன டெக்னிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் வாட்டரை வந்து கொடுக்கறதுக்கு என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள் ஃபீல்டில் ஃபீல்டில் என்ன மாதிரி நம்ம டெக்னிக் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரீ ஃப்ளட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க பார்டர் ஃபிளட்டிங் செக் ஃப்ளட்டிங் பேசின் ஃப்ளட்டிங் ஃபரோ இரிகிரேஷன் மெத்தட் ஸ்ப்ரிங்க்லர் ட்ரிப் இரிகேஷன் இதெல்லாம் நம்ம லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியது ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃப்ளட்டிங் சொல்கிறோம் ஃப்ரீ ஃப்ளட்டிங் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுன்னா எந்தவித ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் கொடுக்காமல் அது கிராவிட்டி மூலமாகவே நல்ல ஒரு ஸ்ட்ரீப்பாக இருக்குது லேண்டு வந்து டோப்போகிராஃபிக்கெலாம் நல்ல ஸ்ட்ரீப்பாக இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைரெக்டாக வாட்ரு வந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க இமேஜ் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து மெயின் மெயின் அப்படின்னு சொல்லுவோம் இது வழியாக என்ன ஆகும் வாட்ரு வந்து வரும் இங்கே சைடில் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு பாத்து மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் இது வழியாக வாட்ரு வந்து சைடில் ஃப்ளோ ஆகும் இது நேராக வருது இதில் கன்வெர்ட் பண்ணி ஒரு வே கொடுத்துருப்பாங்க இங்கே சைடு உங்களுக்கு ஃபீல்டு வந்து இருக்கும் இது ஃபுல்லாகவே க்ராப் வந்து கொடுத்துருப்பாங்க இது மேஜராக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புல்வெளி இந்த மாதிரி ஓப்பன் சர்ஃபேஸ் இருக்கிற இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா இதுக்கு எந்த வித பாத்துமே இருக்காது குறிப்பிட்ட பார்த்து எதுவும் இருக்காது இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வழி கொடுத்துருக்காங்க இது வழியாக வாட்ரு வந்து ஃப்ளோ ஆகும் இங்கே ஒரு ஓப்பன் இதை மாதிரி ஓப்பன் வந்து கொடுத்துருவாங்க இது செப்பரேட் பண்ணி போகிறதுக்கு வித அந்த லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கரை எதுவும் பாத்தி கட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவும் கட்டிருப்பாங்களாம் கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது ஃபுல்லாகவே என்ன ஆயிரும் ஓப்பன் சர்ஃபேஸில் அப்படியே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ எதுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா நம்ம புல்வெளி இந்த மாதிரி இடத்துல நல்ல சூட்டபுளாக இருக்கும் ஓகேவா இது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீ ஃப்ளட்டிங் சொல்லுவாங்க எந்த வித ஒரு கரையோ எந்த வித பாத்தியோ இந்த மாதிரி எதுவுமே கட்டியிருக்க மாட்டாங்க மெயின் சேனல் இருக்கும் மெயின் கனால் இருக்கும் இது இதுக்கு சைடில் இதில் வழியாக இது மெயின் வந்து ஃப்ளோ இருக்குது இது சப்சிடெரி அப்படின்னு சொல்லலாம் லேட்டரல் அப்படின்னு சொல்லலாம் இது வழியாக உங்களுக்கு ஃப்ளோ ஆகும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு வந்து இருக்க போகுது இந்த பக்கம் ஃபீல்டு வந்து இருக்க போகுது இது வரைக்கும் சப்சிடெரி டிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சப்ளை மெயின் சப்ளை டிச்சு இங்கே ஓப்பன் வந்து கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ஓப்பன் இது வழியாக என்ன ஆயிரும் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகி வரும் இங்கே வந்து ஃபுல்லாகவே ஃபீல்டு வந்து இருக்க போகுது ஃபுல்வெளி அந்த மாதிரி இருக்கும் ஓகேவா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் திஸ் மெத்தட் டிச்சஸ் ஆர் எக்ஸ்கவேட்டட் இன் த ஃபீல்ட் அண்ட் தே மே பி எய்தர் ஆன் த காண்டூர் காண்டூர் வந்து பார்த்து நம்ம பிளான் பண்ணி வச்சுருப்போம் லோயர் க்ரௌண்டை நோக்கி போகிற மாதிரி வாட்டர் ஃப்ரம் த திஸ் டிச்சஸ் ஃப்ளோ ஃப்ளோஸ் அக்ராஸ் த ஃபீல்டு ஆஃப்டர் வாட்டர் லீவ்ஸ் த டிச்சஸ் நோ அட்டம் இஸ் மேட் டு கண்ட்ரோல் த ஃப்ளோ எந்த வித கண்ட்ரோலுமே கிடையாது அப்படி தானே இந்த இடத்துல எந்த வித கண்ட்ரோலும் உங்களுக்கு கிடையாது ஏதாவது ஒரு கரை எதுவும் கட்டியிருக்காங்களா இந்த பக்கம் இப்படி போகிற மாதிரி எதுவும் எதுவுமே கிடையாது இங்கே ஒரு டைரக்டாக ஒரு ஓப்பன் கொடுத்துட்டாங்க இங்கே ஒரு சப்சிடரி டிச் வந்து போகுது இங்கே ஓப்பன் கொடுத்துட்டாங்க இது வழியாக வாட்டர் என்ன ஆயிடும் இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதை திறந்துட்டோம் அப்படின்னா வாட்டர் இங்கே ஃப்ளோவாக ஆரம்பிச்சிடும் இது வழியாக ஆக ஆரம்பிச்சிடும் இங்கே லோவர் லேண்ட் இருக்கும் லோவர் லேண்ட்னால் ஹைட்டு கம்மியாக இருக்கும் ஸ்லோப்பு கம்மியாக இருக்கும் அப்போ வழியாக அந்த ஸ்லோப் வழியாக ஆக ஆரம்பிக்கும் ஓப்பன் லேண்டு ஃபுல்லாக இங்கே இருக்கக்கூடிய புல்வெளி எல்லாத்தையுமே அது நினைக்கும் நெக்ஸ்ட்டு சின்ஸ் த மூமெண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் நாட் எஸ்ட்ரிக்டட் இன் சம்டைம் கால் வைல்டு ஃபுட்டிங் இது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் மூவமெண்ட்டு வாட்டரோட மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக் பண்ணுறதுக்கு எந்த அமைப்பும் இல்லை வைல்டு ஃப்ளட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக இதில் இனிஷியல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும் ஆனால் லேபர் ரெக்வைர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் டிச்சை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக வைல்டு ஃப்ரெட்டிங்ஸ் இஸ் மோஸ்ட் சூட்டபல் ஃபார் க்ளோஸ் க்ரோவிங் க்ராப்ஸ் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிற கிராப்ஸ் அதாவது நம்ம சொல்ல போனால் தொழில் இருந்தோம் பேச்சர் அப்படின்னா அதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு புல்லில் வந்து அங்கங்கே உங்களுக்கு க்ளோஸ்டாக தான் இருக்கும் தனித்தனியாக இருக்க போகிற கடை எல்லாமே மேக்சிமம் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்க போகுது அப்போ அதில் வந்து இந்த மெத்தட் சூட்டபிளாக இருக்கும்னு சொல்லுவாங்க லேண்டு ஸ்டீ ஸ்டீப்பாக இருந்தால் இதை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் கான்டூர் டிச்சஸ் கால் லேட்ரல்ஸ் ஆர் சப்சிடரி டிச்சஸ் ஆர் ஜென்ரலி ஸ்பேஸ்டு டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி மீட்டர் அதாவது இந்த சப்சிடரி டிச் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டிச்சு வந்துரலாக எவ்வளோ ஸ்பேசிங்கில் இருக்கும்னா இந்த டிச்சுக்கும் இந்த ரெண்டு டிச்சுக்கும் இடையிலுள்ள டிஸ்டன்ஸ் ட்வெண்ட்டி டு ஃபிஃப்டி மீட்டர் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க திஸ் மெத்தட் மேபி யூஸ்டு ஆன் ரோலிங் லேண்ட் ரோலிங் லேண்ட்னால் இரெகுலராக இருக்கிற கண்டிஷனில் வேறு பார்டர் செக் பேஸின் ஃபாரோ ஃப்ளட்டிங் இது இல்லாமல் கொடுக்க முடியாத இடத்துல என்ன யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளட்டிங் வந்து யூஸ் பண்ணிப்போம் மற்ற மெத்தடெலாம் நம்ம பார்க்கலாம் பார்டர் செக் பேசின் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இனிஷியல் காஸ்ட் வந்து எதில் லோவாக இருக்கும்னு கேட்பாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவுமே ஃப்ரீ ஃபிரீ ஃப்ளட்டிங்லனா ஆர்டினரி ஃப்ளட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொரு பேர் என்னென்னு பார்த்துக்கோங்க இது பேர் வைல்டு ஃப்ளட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே ஓப்பன் சர்வேஸில் ஃபுல்லோ ஆகுறதுனால இது ஒரு வைல்டு ஃப்ளட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டீப்பர் கிரவுண்டில் இது யூஸ் ஆக போகுது காண்டூர் காண்டூர் இதில் யூஸ் பண்ணுவாங்க எந்த வித கண்ட்ரோலும் இருக்காது ஓகேவா லீவ்ஸ் எதுவும் இருக்காது வித கண்ட்ரோலும் இல்லாமல் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும் நெக்ஸ்ட்டு பார்டர் ஃப்ளட்டிங் பார்டர் ஃப்ளட்டிங் அப்படிங்கிறது இது ஒரு லீவ்ஸ் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க லீவ்ஸ் அப்படின்னாலே இங்கே எதை மீன் பண்ணும் அப்படின்னு ஒரு பாத் இந்த மாதிரி ஒரு பாத் வந்து கொடுத்துருப்பாங்க இன் திஸ் மெத்தட் த லேண்ட் இஸ் டிவைடட் இன்டு ஏ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் செப்பரேட்டட் பை லோ லீவ்ஸ் கால்ட் பார்டர்ஸ் இங்கே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வலி இருக்குது இது வழியாக வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகி போக போகுது இதுதான் என்ன அப்படின்னா லோ லீவ்ஸ் வாட்டர் இது வழியாக வந்து இதில் உங்களுக்கு தேங்கி நிற்கும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பார்டர் மாதிரி கன்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க முன்னாடி பார்த்ததில் எந்த வித பார்டர் அரேஞ்ச்மெண்ட் எதுவுமே இருக்காது ஃபுல்லாகவே க்ரௌண்ட் சர்ஃபேஸில் ஓப்பனாக உங்களுக்கு ஃப்ளோ வந்து நடக்கும் ஓப்பனாக ஃப்ளோ நடக்கும் இந்த இது எதுவுமே இருக்காது அது பேர் தான் என்ன சொன்னால் ஃப்ரீ ஃப்ளட்டிங் சொன்னோம் இது வந்து உங்களுக்கு பார்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு டிச்சுக்கும் ஒவ்வொரு ஓப்பனிங்க்கும் சைடில் லேட்டரெலாம் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பார்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இது பேர் தான் என்னென்னு சொன்னோம் பார்டர் ஃப்ளட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா எங்கே வந்து நம்ம லீவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கலாம் லோ லீவ்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பார்டர் ஃப்ரெட் த லேண்ட் ஏரியாஸ் கன்ஃபைன்ட் இன் ஈச் ஸ்ட்ரிப்ஸ் இஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் டென் டு டுவெண்ட்டி மீட்டர் இன் வித் இது எவ்வளோ வித்து இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்துலேருந்து இருபது மீட்டர் உங்களுக்கு வித்து வந்து இருக்கும் லென்த்து லென்த் எவ்வளோன்னா ஹண்ட்ரட் டு மீட்டர் லென்த்தில் இருக்கும் ரிஜஸ்ட் பிட்வீன் பார்டர் ஷுட் பி சஃபிஷியன்ட்லி ஹை டு ப்ரிவெண்ட் ஓவர் டாப்பிங் டூரிங் இரிகேஷன் இது மேலே ஏறி போகக்கூடாது வாட்டர் வந்து ஏறி இந்த சைடு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓவர் டாப்பிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சஃபிஷியன்ட் ஹைட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க டு ப்ரிவெண்ட் வாட்டர் ஃப்ரம் கான் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் த எதர் சைட் ஆஃப் த பார்டர் த லேண்ட் சுட் பி லெவல்டு பெர்பண்டிகுலர் டு த ஃப்ளோ லேண்ட் வந்து லெவல்டாக இருக்கணும் ஓகே ஃப்ளோ இப்படி நடக்குது அப்படின்னா லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லெவலாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பெர்பண்டிகுலர் டு த ஃப்ளோ நம்ம எப்போ வாட்டர் வந்து ஃப்ளோ பண்ணுறோமோ அது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இன்ஃபில்ட்ரேட் ஆகி போயிடும் சாயில்குள்ளே போயிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நம்ம ஸ்டாப் பண்ணாலும் அது வந்து வாட்டர் வந்து உள்ளாக உள்ளே எல்லாமே எடுத்துக்கும் சாயில் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கும் லென்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் வித்து வந்து டென் டு டுவெண்ட்டி மீட்டர் இருக்குது லென்த் எவ்வளோ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் இருக்குது நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக் ஃப்ளட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க செக் ெட்டிங் இஸ் சிமிலர் டு ஆர்டினரி ஃபிரெட்டிங் எக்ஸப்ட் தட் வாட்டர் இஸ் கண்ட்ரோல்டு பை சரவுண்டிங் த செக் ஏரியா வித் லோ ஃப்ளாட் லீவ்ஸ் சேம் தான் ப்ரீவியஸ் மெத்தட் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து குறிப்பிட்ட ஏரியாவாக என்ன பண்ணிடுவாங்க பிரிச்சுருவாங்க இது எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள் இது வழியா வாட்ரு வந்து உங்களுக்கு என்ன ஆகுது இந்த லோ லீவ்ஸ் வந்து கன்சர்ட் பண்ணியிருப்பாங்க இந்த லீவ்ஸ் எல்லாமே என்ன ஆயிருக்கு கனெக்ட் ஆகிருக்கு அதெல்லாம் இந்த லீவ்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே கனெக்டாக இருக்குது கனெக்டிங் லீவ் வந்து இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க லீவ்ஸ் ஆர் ஜென்ரலி கன்ஸ்ட்ரக்ட் அலாங் த காண்டோர்ஸ் ஹவிங் வெர்டிகலாக ஃபைவ் டு டென் சென்டிமீட்டர் திஸ் லீவ்ஸ் கனெக்டட் வித் கிராஸ் லீவ்ஸ் அட் கன்வீனியன்ட் பிளேசஸ் எங்கே கிராஸ் லீவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டா கேட்பாங்க எதுலன்னு பார்த்தீங்கன்னா செக் ஃப்ளைட்டிங்லாம் யூஸ் பண்ணுறோம் த கன்ஃபைன்டு ப்ளாட் வெரிஸ் பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் எயிட் ஹெக்டர் ஓகே இதுதான் கன்ஃபைன்டு இந்த லீவ்ஸ் இருக்குது இங்கே ஒரு லீவ்ஸ் இருக்குது இங்கே ஒரு லீவ் கனெக்ட் ஆகுது இப்போ இது ஃபுல்லாக ஒரு கன்ஃபைன்டு ஏரியா இப்போ இது ஃபுல்லாக ஒரு கன்ஃபைன்டு ஏரியா இது ஃபுல்லாக ஒரு கன்ஃபைன்ட் ஏரியா இந்த மாதிரி உங்களுக்கு பாயிண்ட் டூலேருந்து பாயிண்ட் எயிட் ஹெய்டாக இருக்குது ஒரு ஃபீல்டு ஒரு ஏரியா குறிப்பிட்ட ஏரியா ஃபுல்லாகவே என்னாகும் இங்கே இரிகேட் வந்து ஆகப்போகுது ஓகேவா இங்கே வாட்ரு வந்து இங்கே சப்ளை ஆகுது இது வழியாக சப்ளை ஆகுது இது லோ லீவ்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்டிங் லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க இது பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செக் ஃப்ளட்டிங் அப்படின்னு சொல்கிறோம் எவ்வளோ ஹெக்டர் பாயிண்ட் டூ பாயிண்ட் எயிட் ஹெக்டர் இது எங்கே எல்லா டைப் ஆஃப் சாயிலுக்கும் இது சூட்டபுளாக இருக்கும் எல்லா டைப் ஆஃப் சாயிலுக்கும் சூட்டபிளாக இருக்குதுன்னா செக் ஃப்ளட்டிங் மோர் பெருமியபுளாக இருந்தாலும் சரி லெஸ் பெர்மியபலாக இருந்தாலும் சரி குயிக்லி ஸ்ப்ரெட்டு ஈஸியாக அவங்களுக்கு என்ன ஆகும் ஃபுல்லாக வாட்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பேசின் ஃப்ளட்டிங் பேசின் ஃப்ளட்டிங் அப்படின்னா ஒரு பாத்தி மாதிரி ஒரு தனியாக ஒரு ரவுண்டாக அவங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க வாட்ரு வந்து கன்வெர்ட் பண்ணி விட்ருவாங்க இந்த மாதிரி இருக்கும் மெயின் டிச்சு இப்போ இப்படி போகுது இங்கே ஒரு பிளான்ட் ஒரு பிளான்ட்டோ இல்லைன்னா ஒரு ரெண்டு க்ராப்போ என்ன பண்ணியிருப்பாங்க க்ரோ பண்ணியிருப்பாங்க ஓகேவா ரவுண்டாக உங்களுக்கு என்ன பண்ணிருவாங்க டிச்சு வந்து குழி வந்து தோண்டிவிட்டு அதுலேயே உங்களுக்கு பிளான்ட் வந்து க்ரோ பண்ணியிருப்பாங்க இது பேர் என்னென்னா பேஸின் ஃப்ளட்டிங் திஸ் மெத்தட் இஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் செக் ஃப்ளட்டிங் அண்ட் இஸ் அடாப்டட் ஸ்பெஷலி ஆர்ச்சட் ட்ரீஸ் ஆர்சட் ட்ரீஸ்னால் ஃப்ரூட்ஸ் ஃபுட்டு இந்த மாதிரி நமக்கு தரக்கூடியதான் ஆர்ச்சட் ட்ரீஸ்னு சொல்லுவாங்க இப்போ இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா என்ன மெத்தட் பேஸின் ஃபுட்டிங் யூஸ் பண்ணுறாங்க இது நம்ம நோட் பண்ணிக்கணும் ஒன் ஆர் மோர் ரீசார் ஜென்ரலி பிளேஸ்ட் இந்த பேசின் அண்ட் த சர்ஃபேஸ் இஸ் ஃப்ளட்டட் ஆஸ் இன் செக் மெத்தட் பை டிச் வாட்டர் செக் மெத்தட நம்ம இதில் யூஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பேசின் மாதிரி என்ன பண்ணிடுறோம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறோம் புரியுதா நெக்ஸ்ட்டு ஃபரோ இரிகேஷன் ஃபரோ இரிகேஷன் அப்படின்னா ஃபுல்லாகவே இதில் என்ன பண்ண மாட்டாங்க வாட்டர் வந்து ஃப்ளோ பண்ண மாட்டாங்க ஒன் பை ஃபிஃப்த்து இல்லைன்னா ஒன் பை ஃபிஃப்த்து டூ ஒன் பை டூ இந்த அளவுக்கு தான் வாட்ரு வந்து என்னாகும் ஃப்ளோ ஆகும் ஓகேவா இந்த மாதிரி பாத்தி கட்டியிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் வாட்ரு வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளோ ஆகாது ஒன் பை ஃபைவ் டு ஒன் பை டூ தான் அவங்களுக்கு ஃப்ளோ ஆக போகுது இட் தேர் ஃபோர் ரிசல்ட் இஸ் லெஸ் எவாப்ரேஷன் லெஸ் புட்டிங் ஆஃப் சைல் லெஸ் எவாப்ரேஷன் தான் இங்கே நடக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அண்ட் பெர்மிட் கல்டிவேஷன் சூனர் ஆஃப்டர் இரிகேஷன் ஃபரோஸ் ஆர் நேரோ ஃபீல்ட் டிச்சஸ் எக்ஸவேட்டட் பிட்வீன் ரோஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் கேரி இரிகேஷன் வாட்டர் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்க போகுது இப்போது நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம நெல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபரோ டைப்பில் தான் பண்ணுவாங்க இப்போ இது வழியாக வாட்டர் வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆகும் இது வழியாக வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும் இந்த இடத்துல ஒரு நேரோ ஸ்ட்ரிப்பு மாதிரி இருக்கும் இங்கே நம்ம பிளான்ட் வந்து க்ரோ பண்ணிப்போம் ரோ ரோ க்ராப் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஒரு ரோவாக என்ன பண்ணியிருப்பாங்க பிளான்ட் வந்து பண்ணியிருப்பாங்க இது ஃபுல்லாக எதில் வரக்கூடியது ஃபரோ இரிகேஷனில் வரக்கூடியது எவ்வளோ டெப்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபரோவோட டெப்த் எவ்வளோ இருக்கும்னா எயிட் டு தேர்ட்டி சென்டிமீட்டர் டீப்பில் இருக்கும் லென்த்து ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் வரைக்கும் நமக்கு அந்த லென்த்து வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கும் நேரோஃபீல் எக்ஸ் எக்ஸ்கவேட்டன் பிட்வீன் த ரோசா பிளான்ட் ஓகேவா ரெண்டு இங்கே ரெண்டு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து இருக்க போகுது ரெண்டு சைடும் எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பாங்க கேரி த இரிகேஷன் வாட்டர் வாட்டர் வந்து கேரி பண்ணிவிட்டு போகிறதுக்காக இது வந்து ஃபரோ இரிகேஷன் நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் ஸ்ப்ரிங்க்லர் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ரெயின் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வாட்டர் என்னாகும் பம்ப் மூலமாக வாட்டர் வந்து மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுற அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்கும் இது அப்படியே சுற்றிட்டே இருக்கும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து எல்லா இடத்துக்குமே போகும் இது எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க வெரி குட் ரிசல்ட் இது ஒரு நல்ல எஃபிஷியண்டான மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம் ஆர்டிஃபிஷியல் ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க வேறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் சாயிலுக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட்லி டிஃப்ரெண்ட் டோப்போக்ராஃபிஸ் அண்ட் ஸ்லோப்ஸ் இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டோப்போகிராஃபீஸ் இருந்தாலுமே பள்ளமாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க திஸ் மெத்தட் ப்ராசஸ் கிரேட் பொட்டன்ஷியாலிட்டி இரிகேஷன் ஏரியாஸ் இன் ராஜஸ்தான் ராஜஸ்தானில் கிரேட் பொ பொட்டன்ஷியலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாருங்கள் இதில் மூணு டைப் இருக்குது இதுவுமே நமக்கு சம்டைம் வந்து கேட்பாங்க பெர்மனண்ட் சிஸ்டம் செமி பெர்மனன்ட் சிஸ்டம் இன்னொன்று போர்ட்டபிள் சிஸ்டம் பெர்மனெண்ட் அப்படின்னா நம்ம இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் பைப் வந்து வரும் இதிலேருந்து ஒரு லேட்டரில் வந்து போட்டிருப்பாங்க நம்ம ஸ்ப்ரே பண்ணுற அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இது எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே மண்ணில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பரி பண்ணி புதைச்சி வச்சுட்டாங்க பெர்மனண்ட்டாக வச்சுட்டாங்க அப்படின்னா அது பேர் தான் என்ன சொல்லுவோம் பெர்மனன்ட் சிஸ்டம் பைப்ஸ் ஆர் பெர்மனன்ட்லி பரிட் இன் சச் வே தட் தே டூ நாட் இன்டர்ஃபேஸ் த ஃபார்மிங் ஆப்ரேஷன் வித ஃபார்மிங் ஆப்ரேஷனுக்கும் அதாவது நம்ம அந்த ஃபீல்டில் கிராப்பை வந்து மேனேஜ் பண்ணுறோம் இதுக்கு எந்த வித பாதிப்பும் வராது அதுதான் பெர்மனெண்ட் சிஸ்டம் சொல்கிறோம் எல்லாமே மண்ணில் போயிடும் செமி பெர்மனெண்ட் அப்படின்னா மெயின்ஸ் மட்டும் மண்ணில் புதைச்சு வச்சுருப்பாங்க மேலே லேட்ரல் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் இருக்கும் போர்ட்டபுளாக இருக்கும் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் போர்ட்டபுள் அப்படின்னா ஃபுல்லாகவே மூணாவது போர்ட்டபுள் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபுல்லாக மெயின்ஸு அப்புறம் லேட்ரல்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் போர்ட்டபுளாக இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் நெக்ஸ்ட்டு ட்ரிப் இரிகேஷன் ட்ரிப் இரிகேஷன் அப்படிங்கிறது டேரக்டாக ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பிளான்ட் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து டியூப் மாதிரி கொடுத்து அதில் ரூட் சோனுக்கு டைரெக்டாக ஃப்ளோ ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க வாட்டர் ஆகும் கொஞ்சமாக லேஸாக பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டான இரிகேஷன் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு தேவையான ட்ராப்பாக ட்ராப் ட்ராப்பாக என்னாகும் கொடுத்துட்டே இருப்பாங்க அது பேர் தான் ட்ரிப் இரிகேஷன் இப்போ இந்த இடத்துல ப்ளான்ட் இருக்குது இங்கேருந்து என்னாகும் டைரெக்டாக ரூட் சோனுக்கு சின்னதாக என்ன இருக்கும் போயிட்டுருக்கும் இருக்கும் டியூப் வந்து போயிட்டே இருக்கும் இது பேர் தான் ட்ரிப் இரிகேஷன் ட்ரிக்கில் இரிகேஷன் சொல்கிறாங்க இன்னொரு பேர் லேட்டஸ்ட்டு ஃபீல்டு இதுதான் இப்போது வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு வாட்ரு ஸ்லோலி அண்ட் டைரெக்ட்லி அப்ளை டு த ரூட்ஸ் ஒன் ஆஃப் த பிளான்ட் அதே மாதிரி மினிமைசிங் தான் லாசஸ் நமக்கு வாட்ரு வந்து ஃபுல்லாகவே இங்கே ஃப்ளோவாகி வருது வெளியில் ஓகேவா ஃப்ளோ க்ரௌண்ட் சர்வேஸில் ஃப்ளோ ஆகி வருது அப்படின்னா லாஸஸ் வந்து நடக்கும் ஆனால் இங்கே டியூப் ஒலியாக டைரெக்டாகவே போயிட்டு நம்ம பிளான்டெல்லாம் கொடுத்துறதுனால அந்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ட்ரிப் இரிகேஷனில் நெக்ஸ்ட்டு சாயில் அப்சார்ஷன் ரேஷியோ சாயில் அப்சாப்ஷன் ரேஷியோன்னு சொல்லிட்டு சம்டைம் இந்த கொஷினில் கேட்பாங்க ஜஸ்ட் இந்த ஃபார்ம்லா மட்டும் பார்த்துக்கோங்க வேறு எதுவும் தேவையில்லை இந்த ஃபார்ம்லா மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டால் போதும் ஸ்பிரிங்கிலிங் இரிகேஷனோட எஃபிஷியன்சி எவ்வளோ அப்படின்னா எயிட்டி பர்சன்டேஜ் அதுவும் நோட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரிங்கிலிங் இரிகேஷனோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்க போது இந்த மூணு டைப்பும் பார்த்துக்கோங்க பெர்மனன்ட்டு செமி பெர்மனன்ட்டு போர் போர்ட்டபுள் அப்படின்னா என்ன அந்த மூணு டைப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நமக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சி இரேஷனோட மெத்தட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் யூடே வேறு டாப்பிக் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்